மக்களே, இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒலிம்பியா டெக் பார்க் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு கம்பங்கூழ் கடை இருக்குது. ஸோ இந்த கடை வந்து பல வருஷமாக இருக்குது, தரத்துலேயும் சுவையிலையுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கடை. ஸோ இந்த கடையில் வந்து நாங்கள் அன்றைக்கி ஒரு 10:00 போல் போயிருந்தோம், ஒரு வேலை விஷயமாக வெளியில் போயிட்டு திரும்பி வரும்பொழுது. ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா அந்த கடையில் அவ்வளோ கூட்டம், வெயிட் பண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த அக்கா வந்து எல்லாமே வந்து அந்த அண்ணாவும் அக்காவும் ரெடி பண்ணி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே ரெடி பண்ணுறதுக்குள்ளவே அவ்வளோ பேர், நாங்கள் குடிக்கிற டைம்லேயே வந்து எப்படியும் ஒரு 20 to 25 பீப்புள்ஸ் வந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரெண்டு காரணம் தான் இந்த கடை வந்து சக்ஸஸாக இருக்கிறது என்ன கேட்டால், ஒன்று வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும், சுவையாக இருக்கும், காசு வந்து 30 ரூபாய். இந்த 30 ரூபாய்க்கு அவங்க சைட் டிஷ்ஷாக என்னென்ன தராங்கன்னு பார்த்தா, ஆனியன் இருக்கும், மோர் மிளகாய் இருக்கும், வத்தல் கொத்தவரங்காய் வத்தல் இருக்கும், செம்ம டேஸ்டான கருவாடுத்துக்கு, செம்ம டேஸ்டான வேர்க்கடலை ஊறுகாய். அந்த ஊறுகாய் வந்து தண்ணியெல்லாம் இருக்காது, நல்லா திக்காக இருக்கும். அதுக்கப்புறம் புதினா ஊறுகாய் ஒன்று வச்சுருப்பாங்க, மாங்காய் இருக்கும். ஸோ ரொம்ப சும்மா ஏதோ ஒன்று கொடுக்கணும், ஒரு அப்பளம், ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்க கொடுக்குற அந்த தொட்டுக்கிறதுக்காகவே, அந்த சைட் டிஷ்க்காகவே பார்த்திங்களா, இது ரெண்டு பேருக்கானது, ஏன் நீங்கள் மட்டும் இவ்வளோ எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ நாங்கள் ரெண்டு வாங்கியிருந்தோம், எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச, இப்போ சொல்லும் போதே நாக்கில் ஏச்சு வருது எனக்கு, மாங்காய். அதை வச்சு ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு என்னோடய கூழ் வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இங்கே ஒலிம்பியா டெக் பார்க் பேக் சைடில் கிண்டி இங்கே இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதில் நிறைய ட்ரை பண்ணவங்களும் இருந்திருப்பீங்க, அவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. நன்றி.